ஜலாலுதீன் முகமது அக்பர் முகலாய பேரரசின் மூன்றாம் மன்னர். 13 வயதிலேயே அரியணையில் ஏறினாலும் தான் சந்தித்த சூழ்ச்சிகளை எல்லாம் வெற்றிகரமாக முறியடித்து ராஜ்யத்தை நிலைநாட்டியவர். அடக்குமுறையாலும் அக்கிரமத்தாலும் மூதாதையர் வளைத்து போட்ட முகலாய சாம்ராஜ்யத்தின் அதிகாரம் தன் கைக்கு வந்ததும் தலைகால் புரியாமல் அவர் ஆடியதில்லை. மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெறுவது எப்படி என்கிற சிந்தனையில் மட்டுமே கவனம் செலுத்தியவர் அக்பர். இஸ்லாமியராக இருந்தபோதும் இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் சரிசமமாக நடத்தியவர். முகலாய மன்னர்களிலேயே படிப்பறிவில்லாதவராக இருந்தபோதும் திறமையுடன் நாட்டை வழிநடத்தியதால் தான் வரலாற்றில் இன்றளவும் ஆகச்சிறந்த பேரரசராக புகழப்படுகிறார் அக்பர். இந்தியாவில் முகலாய சாம்ராஜ்யத்தை நிறுவி யாராலும் அசைக்க முடியாத மாமன்னராக பாபர் இருந்தார். அவருக்கு பின்பு ஆட்சி பொறுப்புக்கு வந்த அவரது மகன் ஹுமாயூன் ஷேர்கான் என்பவரிடம் ராஜ்யத்தை இழந்தார். ஆட்சிக்கு வந்த 10 ஆண்டுகளில் பேரரசர் அந்தஸ்தை இழந்த ஹுமாயூன் தங்குவதற்கு ஒரு வீடு கூட இல்லாமல் நாடோடியாக அலைந்து திரிந்தார். அந்த காலகட்டத்தில்தான், அதாவது 1542 ஹுமாயூனுக்கு மகனாய் பிறந்தார் அக்பர். இழந்த ராஜ்யத்தை மீட்கும் முயற்சியில் படை திரட்டி கொண்டிருந்த ஹுமாயூன் உதவிக்காக பாரசீகம் செல்ல முடிவெடுத்தார். இந்துகுஷ் மலையை தாண்டி பனிப்பிரதேசத்திலும் பாலைவனத்திலும் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்பதால் கைக்குழந்தையான தனது மகனை உடன் அழைத்து செல்வதில் ஹுமாயூனுக்கு விருப்பமில்லை. இதனால் ஆப்கானிஸ்தானில் இருந்த உறவினர் அஸ்கரி என்பவரின் பாதுகாப்பில் குழந்தை அக்பரை விட்டுவிட்டு சென்றார். இதனால் இளமை காலம் முழுவதையும் தாய் தந்தையின் அரவணைப்பின்றி ஆப்கானிஸ்தானில் கழித்தார் அக்பர். 1546 ஹுமாயூனுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்தது. அதுவரை அவருக்கு தொல்லை கொடுத்து வந்த எதிரி ஷேர்கான் இறந்து விட்டார் என்பதுதான் அந்த செய்தி. ஷேர்கானுக்கு பின்பு அரியணைக்கு வந்த அவரது மகன் இஸ்லாம் ஷாவும் சில ஆண்டுகளில் உயிரிழந்ததால் இழந்த ராஜ்யத்தை மீட்க ஹுமாயூன் பாரசீகத்திலிருந்து படை திரட்டிக்கொண்டு இந்தியா விரைந்தார். 1555 டெல்லியை கைப்பற்றினார். மீண்டும் பாபர் அமர்ந்த அரியணையில் பெருமிதத்தோடு உட்கார்ந்து ஆட்சி செய்ய ஆரம்பித்தார் ஹுமாயூன். ஆனால் இப்போதும் 6 மாதங்கள் தான் அவரது ஆட்சி நீடித்தது. ஒரு நாள் அரண்மனையில் இருந்து தொழுகை செய்வதற்காக அவசரமாக புறப்பட்டு சென்ற மன்னர் ஹுமாயூன் எதிர்பாராத விதமாக கால் இடறி படிக்கட்டுகளில் உருண்டு விழுந்தார். இதில் தலைப்பகுதியில் பலத்த காயமடைந்த அவர் அடுத்த 3 நாட்களில், அதாவது 1956 பிப்ரவரி 22 உயிரிழந்தார். இதனால் 13 வயதில் முகலாய பேரரசின் மன்னராக அக்பருக்கு முடிசூட்டப்பட்டது. அத்தனை சிறுவயதில் அரியணை ஏறி அக்பருக்கு ஏராளமான ஆபத்துகள் காத்திருந்தன. ஹுமாயூனின் மரணச் செய்தியை கேள்விப்பட்ட அவருடைய எதிரிகளெல்லாம் முகலாயர்களின் ஆட்சிக்குட்பட்ட இடங்கள் மீது படையெடுத்து அவற்றை கைப்பற்ற திட்டமிட்டனர். ஆங்காங்கே போருக்கான அறிகுறிகள் உருவாகிக் கொண்டே சென்றன. அந்த நேரத்திலும் அக்பர் அச்சப்படவில்லை, மிகவும் தைரியமாகத்தான் இருந்தார். காரணம் பைரம் கான். ஹுமாயூனின் படைத்தளபதியாக இருந்தவர் அவர். ஹுமாயூனின் தலைமையில் முகலாயர்கள் பல இடங்களை கைப்பற்றியதும் பைரம் கானின் அசாத்தியமான போர்த்திறனால் தான். ஹுமாயூனின் மறைவுக்கு பிறகு அக்பருக்கு பக்கபலமாக செயல்பட ஆரம்பித்தார் பைரம் கான். இதனால் அரியணையில் அக்பர் இருந்தாலும் நிர்வாக பொறுப்புகளையெல்லாம் பைரம் கான் தான் பார்த்து கொண்டார். அரியணை ஏறிய புதிதில் அக்பருக்கு ராஜா விக்ரமாதித்யா எனும் ஹெமுவின் மூலம் முதல் ஆபத்து வந்தது. ஆம், ஹுமாயூன் இறந்த செய்தியை அறிந்த ஹெமு டெல்லியை கைப்பற்ற படை திரட்டி கொண்டு வந்தார். வந்த வேகத்திலேயே ஹெமுவின் படைகள் ஆக்ராவை கைப்பற்றின. அங்கிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த டெல்லியை நோக்கி ஹெமுவின் படைகள் முன்னேறின. இதன் எதிரொலியாக முகலாய பேரரசின் அங்கமாக இருந்த சிறிய நாடுகள் எல்லாம் தங்களை சுதந்திர தேசமாக அறிவித்துக் கொண்டன. ஹுமாயூன் கஷ்டப்பட்டு ஒருங்கிணைத்த முகலாய பேரரசு மீண்டும் பல்வேறு துண்டுகளாக சிதறும் அபாயம் ஏற்பட்டது. இதனை தடுத்து நிறுத்த படைத்தளபதி பைரம் கானிற்கு 2 வாய்ப்புகளே இருந்தன. அதாவது, டெல்லியை மறந்துவிட்டு வேறு பாதுகாப்பான இடத்தை தேர்ந்தெடுத்து அதனை தலைநகராக்கி அக்பர் தலைமையில் ஆட்சி புரிவது, இல்லை என்றால் ஹெமுவிடம் போருக்கு செல்வது. இதில் 2வது வாய்ப்பை தேர்வு செய்தார் பைரம் கான். ஆனாலும் பைரம் கானுக்கு சற்று தயக்கம் இருந்தது. காரணம், போரில் தோற்றுவிட்டால் சிறுவனான அக்பரை எப்படி காப்பாற்றுவது என்பதுதான் அந்த தயக்கத்திற்கு காரணம். இதனால் அக்பருடன் சில நம்பிக்கையான வீரர்களை அணி சேர்த்தார் பைரம் கான். போரில் தோற்பது போல் தெரிந்தால் அக்பர் மட்டும் உயிருடன் தப்பிச் செல்வதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. இதன் பின்னர் 1556 பானிபட் எனும் இடத்தில் யுத்தம் தொடங்கியது. ஹெமுவின் படைகளும் முகலாய படைகளும் கடுமையாக மோதின. முகலாய படைகளில் 10,000 வீரர்கள் மட்டுமே இருந்த நிலையில் ஹெமுவின் படையிலோ சுமார் 30,000 போர் வீரர்கள் இருந்தனர். அத்துடன் 1,000க்கும் மேற்பட்ட யானைகளும் இருந்தன. ஹெமுவின் யானை படைகளின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் முகலாய படை திணறியது.
ஆனாலும் சுதாரித்துக் கொண்ட பைரம்கானின் போர் தந்திரங்களால் ஹெமுவின் யானைப்படை விரட்டியடிக்கப்பட்டது. முன்னோக்கி சென்ற யானைப்படை மீண்டும் பின்வாங்கியதால் சொந்த யானைகளினாலேயே ஹெமுவின் ஏராளமான படை வீரர்கள் உடல் நசுங்கி உயிரிழந்தார்கள். போரில் முகலாய படையின் கை ஓங்கியதால் ஆவேசமடைந்த ஹெமு தனது படை வீரர்களை உற்சாகப்படுத்தி மீண்டும் முன்னோக்கி செலுத்தினார். இதனால் போர்ச்சூழல் சில மணி நேரங்களிலேயே தலைகீழாக மாறி ஹெமுவின் கை ஓங்கியது. முகலாய படை பின்னடைவை சந்தித்தது. இதனால் இந்த இக்கட்டான சூழலிலும் அதிர்ஷ்டம் அக்பரின் பக்கமே இருந்தது. ஆம், எங்கிருந்தோ புறப்பட்டு வந்த அம்பு ஒன்று ஹெமுவின் கண்களில் பாய்ந்தது. யானை மீதிருந்து ஆக்ரோஷத்துடன் போர் புரிந்து கொண்டிருந்த ஹெமு வலியால் துடிதுடித்து தரையில் விழுந்தார். ஒரு படையின் தளபதி செயலிழந்து விட்டால் போதாதா? முகலாயர்கள் கடுமையாக தாக்க தொடங்கினர். ஹெமுவின் வழிகாட்டுதல் இல்லாததால் அவரது படையினர் தங்கள் மன உறுதியை இழந்து சிதறுண்டனர். இதனால் முகலாய படை வெற்றி பெற்றது. ஹெமுவின் வீரர்கள் சில ஆயிரம் பேர் சரணடைந்தனர். இன்னும் ஏராளமானோர் தப்பியோடினர். கண்ணில் அம்பு துளைத்த ஹெமு கைதியாக அக்பரின் முன்பு கொண்டு வரப்பட்டார். அவரை கொல்லும்படி அக்பருக்கு பைரம்கான் அறிவுறுத்தினார். ஆனால் சிறுவனான அக்பர் மறுப்பு தெரிவித்ததால் பைரம்கானே ஹெமுவை கொன்றார். இந்த போரில் கிடைத்த வெற்றியினால் டெல்லியில் முகலாயர்களின் ஆட்சி மீண்டும் ஒருமுறை நிலைநிறுத்தப்பட்டது. ஒருவேளை இந்த போரில் முகலாயர்கள் தோல்வியை தழுவியிருந்தால் பிற்காலத்தில் இந்தியாவின் தலையெழுத்தே மாற்றி எழுதப்பட்டிருக்கலாம். வெற்றி களிப்புடன் அக்பர் டெல்லிக்குள் நுழைந்த அதே வேகத்திலேயே கைவிட்டு போன ஆக்ரா மீண்டும் முகலாயர்களின் வசமானது. அத்துடன் முகலாயர்களின் மற்றொரு எதிரியான அரில்ஷா வங்காள மன்னரோடு போரிட்டு தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். அடுத்த சில மாதங்களிலேயே பஞ்சாப் அரசர் சிக்கந்தர் ஷாவை அக்பரின் படைகள் முற்றுகையிட்டன. பைரம்கானின் வலிமையை புரிந்து கொண்ட சிக்கந்தர் ஷா பல மாதம் கோட்டையை விட்டு வெளியே வராமல் கோட்டைக்குள்ளேயே முடங்கியிருந்தார். இறுதியில் அடிபணிந்த அவர் அக்பரை மன்னராக ஏற்றுக்கொண்டு முகலாய பேரரசுக்கு கட்டுப்படுவதாக தூதுவிட்டார். இதனை ஏற்றுக்கொண்ட அக்பரும் பைரம்கானும் படைகளுடன் டெல்லி திரும்பினர். அடுத்த 4 ஆண்டுகள் பைரம்கானின் தலைமையில் ஆட்சி நடைபெற்றது. கிழக்கில் காபூலில் இருந்து ஜான்பூர் வரையிலும் மேற்கில் அஜ்மீர் வரையிலும் முகலாயர்களின் எல்லை விரிவுபடுத்தப்பட்டது. குவாலியர், மால்வா, ரன்தாம்போர் ஆகியவையும் கைப்பற்றப்பட்டன. அப்போது அக்பர் 20 வயதை கடந்து வாலிபராகியிருந்தார். தானே ஆட்சி பொறுப்பேற்று வழிநடத்தும் அளவிற்கு மன வலிமையையும் முதிர்ச்சியையும் பெற்றிருந்தார். இந்த நேரத்தில் தான் தளபதி பைரம்கானிற்கு எதிரான குரல்களும் ஒலிக்க தொடங்கின. பைரம்கான் தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார் என்றும் தனக்கு கீழ் உள்ளவர்களை கொடுமைப்படுத்துகிறார் என்றும் அக்பரிடம் புகார்கள் கூறப்பட்டன. அத்துடன் ஷியா பிரிவை சேர்ந்தவரான பைரம்கான் சன்னி உள்ளிட்ட மற்ற பிரிவு இஸ்லாமியர்களை ஒதுக்கி வைப்பதாகவும் ஆதாரத்துடன் அக்பரிடம் எடுத்துரைக்கப்பட்டது. இப்படி பல குற்றச்சாட்டுகள் பைரம்கான் மீது சுமத்தப்பட்டதால் நாட்டை நிர்வகிக்கும் பொறுப்பு இன்னும் பைரம்கானிடம் இருந்தால் தம்மை வெறும் கைப்பாவையாக்கி விடுவார் என எண்ணத் தொடங்கினார் அக்பர். ஆனால் பைரம்கானை நேரடியாக கண்டிக்க அக்பர் விரும்பவில்லை. காரணம், வயதில் மூத்தவர், திறமையான வீரர், தந்தைக்கு விசுவாசமாக இருந்தவர், முகலாய பேரரசு இந்த அளவுக்கு விரிவடைவதற்கும் காரணமானவர். இதனால் என்ன செய்வது என யோசித்த அவர் பைரம்கானை மெக்காவிற்கு புனித பயணம் மேற்கொள்ளும்படி உத்தரவிட்டார். அக்பரின் கட்டளையை மறுக்காமல் ஏற்றுக்கொண்டு புனித பயணம் சென்ற பைரம்கான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் துரதிருஷ்டவசமாக எதிரிகளால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார். பைரம்கானின் மறைவுக்கு பிறகு அக்பருக்கு வேறொரு ரூபத்தில் புதிய பிரச்சனை வந்தது. பிரச்சனைக்கு காரணமானவர் அக்பரின் வளர்ப்பு தாய் மகம் அனகா. பைரம்கான் இறந்ததும் அவர் இருந்த இடத்தில் தன் சொந்த மகன் ஆதம்கானை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்கான திட்டங்களை தீட்டினார் மகம் அனகா. ஆதம்கான் நல்ல போர் வீரனாக இருந்த போதும் அவரிடம் ஒரு படையை வழிநடத்துவதற்கான திறமை இல்லை. அத்துடன் பெண்கள் விஷயத்தில் மிகவும் பலவீனமானவராக இருந்தார். இருந்தாலும் தாயின் பேச்சை தட்டாமல் ஆதம்கானை படை தளபதியாக்கினார் அக்பர். இதுநாள் வரை எதிரிகளை சமாளித்துக் கொண்டிருந்தவர் அதற்கு முகலாய சாம்ராஜ்யத்தை விரிவாக்கும் நடவடிக்கைகளில் இறங்கினார் அக்பர். துடிப்பான இளைஞராகவும் வலிமையான பேரரசராகவும் விளங்கியதால் தாமாகவே வலிய சென்று போர் புரிய தொடங்கினார். ஆனால் அக்பரின் வலிமையை அறிந்த பெரும்பாலான ராஜபுத்திர சிற்றரசுகள் அவரை எதிர்த்து போர் புரியாமலேயே சரணடைந்தனர். அவர்களையெல்லாம் முகலாய பேரரசுடன் இணக்கமாக வைத்துக் கொள்ள அந்த மன்னர்களோடு திருமண உறவை வளர்த்து கொண்டார் அக்பர். அதாவது, அந்த சிற்றரசுகளில் இளவரசு இருந்தால் அவர்களை திருமணம் செய்து கொண்டார். இப்படி அக்பர் செய்த திருமணங்கள் ஏராளம். இதனால் முகலாயர்களின் சாம்ராஜ்யம் விரிவடைந்து கொண்டே போனது. அம்பர் என்று அழைக்கப்பட்ட தற்போதைய ஜெய்ப்பூர் சமஸ்தானத்தை முகலாய சாம்ராஜ்யத்தோடு இணைக்க விரும்பினார் அக்பர்.
அம்பரை ஆண்டு வந்தவர் ராஜா பர்மால். அவருக்கு ஹிரா கன்வார் எனும் அழகான மகள் இருந்தார். அக்பருக்கு ஹிராவை பிடித்திருந்ததால் அம்பர் மன்னரை சந்தித்து சம்மதம் பேசி ஹிராவை திருமணம் செய்து கொண்டார். ஆம், அவர்தான் பின்னாளில் அக்பரின் மனம் கவர்ந்த மனைவிகளில் ஒருவரான ஜோதா. ஜோதாவிற்கும் அக்பருக்கும் இடையே மிக உன்னதமான காதல் இருந்ததாக கூறப்படுகிறது. ஜோதா இந்து மதத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவரை இஸ்லாமியராக மதம் மாற வற்புறுத்தவில்லை அக்பர். மாறாக அரண்மனையிலேயே கிருஷ்ணரை வழிபடவும் இந்து மதத்தை பின்பற்றவும் முழு சுதந்திரத்தை வழங்கினார் அவர். அதுவரை ஆண் வாரிசு இல்லாத அக்பருக்கு ஜோதா மூலம் ஆண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தைதான் பின்னாளில் முகலாய சாம்ராஜ்யத்தின் நான்காம் மன்னராக அரியணையில் ஏறிய நூருதீன் சலூம் ஜஹாங்கீர். பல்வேறு அரசர்களும் அக்பருக்கு அடிபணிந்து முகலாயர்களின் ஆட்சியை ஏற்றுக்கொண்டாலும் ஒருவர் மட்டும் போர்க்கொடி தூக்கினார். அவர் மேவார் மன்னர் ராணா உதய்சிங். மேவார் சமஸ்தானத்தின் தலைநகராக சித்தூர் இருந்தது. யுத்தம் தொடங்குவதற்கு முன்பு சரணடைந்து விடுமாறு உதய்சிங்கிற்கு தூதுவிட்டார் அக்பர். ஆனால் உதய்சிங் அதனை ஏற்றுக்கொள்ளாததால் 1567 ஆண்டு சித்தூர் கோட்டையை முகலாய படைகள் சூழ்ந்தன. உயர்ந்த மலையின் மீது கட்டப்பட்டிருந்த சித்தூர் கோட்டை எதிரிகளால் அவ்வளவு சீக்கிரம் நெருங்க விடாதபடி கட்டப்பட்டிருந்தது. கோட்டையை சுற்றி 12 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு மதில் சுவர்கள், சுவருக்கு வெளியே சுற்றிலும் அகழி, அதில் நீர் நிரப்பப்பட்டு முதலைகள் விடப்பட்டிருந்தன. இந்த தைரியத்தில்தான் மன்னர் உதய்சிங் அக்பருக்கு சவால் விடுக்கும் வகையில் போருக்கு தயாரானார். இதனால் அக்பருக்கும் நெருக்கடி ஏற்பட்டது. ஒருவேளை மேவார் சமஸ்தானத்தை அடிபணிய வைக்கவில்லை என்றால் இதுநாள் வரை முகலாய பேரரசுக்கு கட்டப்பட்டிருந்த ராஜபுத்திர சமஸ்தானங்கள் எதிர்ப்பு காட்டத் தொடங்கலாம் என்பதே அது. முகலாய படைகளால் சித்தூர் கோட்டையை நெருங்க முடியவில்லை. ஆனால் அக்பரின் நுணுக்கமான யுத்த வியூகத்தினாலும் பல்லாயிரக்கணக்கான முகலாய படை வீரர்களாலும் தாக்குதல் தொடர்ந்து நடத்தப்பட்டது. சுமார் 6 மாதங்களாக இந்த தாக்குதல் நீடித்தது. ஒரு கட்டத்தில் சித்தூர் கோட்டைக்குள் நீர் மற்றும் உணவுப் பொருட்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டதால் வீரர்களும் பொதுமக்களும் பசி பட்டினியால் அவதிக்குள்ளாகினர். இதனால் ஒரு வழியாக சித்தூர் கோட்டையின் அரணை உடைத்து உள்ளே நுழைந்தது முகலாய படை. சித்தூர் வீரர்களை தேடிப்பிடித்து கொன்றார்கள். மறுநாள் காலை கண்ட காட்சி அக்பரை அதிர்ச்சியடைய செய்தது. போர்க்களத்தில் பல கொடூரங்களை கண்டபோதும் சித்தூரில் அக்பர் கண்ட காட்சிகள் அவர் வாழ்நாளில் முன்பு எப்போதும் பார்த்திராததாக இருந்தது. ஆம், உடன்கட்டை ஏறும் அவல நிகழ்வுதான் அது. இறந்த வீரர்களின் சடலங்கள் ஆங்காங்கே எரிந்து கொண்டிருந்தன. அவர்களது மனைவிமார்கள் அந்த தீயில் விழுந்து தங்கள் உயிரை மாய்த்துக் கொண்டிருந்தனர். இதை கண்டு மனம் நொந்த அக்பர் அந்த பெண்களை தடுக்க சொல்லி வீரர்களுக்கு உத்தரவிட்டார். ஆனால் அந்த பெண்கள் தம் நகங்களால் கீறியும் பற்களால் கடித்தும் வீரர்களை காயப்படுத்தினர். இதனால் ஒரு கட்டத்தில் கோபமடைந்த முகலாய வீரர்கள் பெண்களை தாங்களே கொல்ல ஆரம்பித்தனர். மற்ற மக்களும் கொல்லப்பட்டனர். பல மணி நேரங்கள் தொடர்ந்த அந்த வெறிச்செயலின் முடிவில் சித்தூர் மக்கள் யாருமே உயிர் பிழைக்கவில்லை. 8000 வீரர்களும் 20,000-க்கும் மேற்பட்ட மக்களும் கொன்று குவிக்கப்பட்டிருந்தனர். அக்பர் தன் வாழ்வில் செய்த மிக கொடூரமான செயல் என்றால் அது இந்த சித்தூர் சம்பவம் மட்டும்தான். முகலாயர்களின் சித்தூர் வெற்றி அருகிலிருந்த பல மன்னர்களையும் கலக்கமடைய செய்தது. இதனால் பாட்னா மன்னர் காரம் முகலாயர்களிடம் சரணடைந்தார். பிகானின் ஜெய் சால்மர் மன்னர்களும் சரணடைந்தனர். அக்பரின் அடுத்த இலக்காக குஜராத் இருந்தது. குஜராத்தின் சில பகுதிகள் ஏற்கனவே ஹிமாயுனால் ஆளுகையின் கீழ் இருந்தது. பின்னர் அது கைவிட்டு போனது. அந்த பகுதிகளின் செல்வ செழிப்பும் வியாபார வாய்ப்பும் அக்பரை வியப்பில் ஆழ்த்தின. இதனால் குஜராத்தை கைப்பற்ற திட்டமிட்ட அவர் கடும் போருக்கு பின்பு அதனை தனது ராஜ்யத்தில் இணைத்துக் கொண்டார். இதன் தொடர்ச்சியாக ஒடிசா, வங்காளம், சிந்து, பலுசிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆகிய இடங்களில் முகலாயர்களின் கொடி பறக்க தொடங்கியது. மேலும் முகலாய பேரரசின் எல்லைகளை விரிவாக்கும் அக்பரின் கனவுகளும் நிறைவேறிக்கொண்டே வந்தது. வடக்கே கந்தஹர், காபூலில் இருந்து தெற்கே சித்தூர், கிழக்கே வங்காளம், பீகாரில் இருந்து மேற்கே குஜராத்தின் சூரத் வரை முகலாய பேரரசு பறந்து விரிந்து மிளிர்ந்தது. அக்பரின் நிர்வாக திறமை, போர் தந்திரங்கள், அசாத்தியமான ஆளுமையே இத்தகைய இந்த மாபெரும் வெற்றிக்கான காரணமாக இருந்தது. மிக வலிமை வாய்ந்த பேரரசாக இருந்தபோதும் அக்பர் கொடுங்கோல் ஆட்சி செய்யவில்லை. அவரது ஆட்சி நாட்டு மக்களுக்கு பொற்காலமாகவே இருந்தது. வெளி சமஸ்தானங்களில் இருந்து முகலாய பேரரசுக்குள் வருபவர்களுக்கான சுங்கவரியை அக்பர் நீக்கினார். மேலும் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர்கள் இஸ்லாமிய அரசின் பாதுகாப்பின் கீழ் பத்திரமாக வாழ்வதற்கான ஜிசியா எனும் வரியையும் அவர் நீக்கியிருந்தார். இதனால் நாட்டு மக்களிடம் அவர் மீதான மதிப்பு பல மடங்கு உயர்ந்தது.
அதேபோல் முகலாய பேரரசை ஏற்றுக்கொண்ட ராஜ்புத்திர அரசர்கள் மிகவும் மரியாதையுடன் ஜமீன்தார்கள் போல நடத்தப்பட்டனர். அக்பர் தன் பேரரசில் வாழ்ந்த அனைத்து மதத்தினர்களையும் சரிசமமாக மதித்தார். எல்லா மதத்தினரோடும் நெருங்கி பழகினார். ஆட்சியில் பல்வேறு மதத்தினருக்கும் பதவிகளை வழங்கி கௌரவித்தார். அக்பரின் இந்த மத சுதந்திரத்தால் கத்தோலிக்க திருச்சபைகள் எந்த பிரச்சனையுமின்றி செயல்பட்டன. நகரங்களில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருந்த போதும் மக்களின் மத வழிபாடுகளுக்கு எந்தவித கட்டுப்பாடுகளையும் விதிக்கவில்லை. மக்கள் தம் மதத்தை பற்றி சுதந்திரமாக பொதுவெளியில் பேச அனுமதிக்கப்பட்டனர். அனைத்து மதத்தினருடனும் சரிசமமாக பழகிய அக்பர் அந்தந்த மதங்களில் இருந்த நல்ல விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டார். அதே சமயம் இஸ்லாம் உள்ளிட்ட மதங்களில் இருந்த குறைபாடுகளையும் அவர் உணர்ந்தார். இதனால் எந்த மதமும் அக்பரை திருப்திப்படுத்தவில்லை. என்ன செய்யலாம் என யோசித்த அக்பர் இதுவரை தான் பெற்ற அனுபவங்களைக் கொண்டு புதிதாக ஒரு மதத்தை உருவாக்கும் முயற்சியில் இறங்கினார். இதனால் அமைச்சர்கள், அறிஞர்கள் உள்பட அனைத்து மத குருமார்களுடன் நீண்ட நெடிய விவாதத்தை நடத்தினார். இந்த விவாதம் நாட்கணக்கிலோ மாதக்கணக்கிலோ நடைபெறவில்லை, ஆண்டு கணக்கில் நடைபெற்றது. விளைவாக 1581 தீன் ஹிலாகி எனும் மதம் தோற்றுவிக்கப்பட்டது. அக்பர் இந்த புதிய மதம் பற்றிய அறிவிப்பை வெளியிட்ட போது இஸ்லாமிய மதத்தினரிடையே பெரும் சலசலப்பு எழுந்தது, கடும் எதிர்ப்பு உண்டானது. இஸ்லாமுக்கு எதிரான செயலில் அக்பர் ஈடுபடுகிறார் என்று குரல்கள் எழுந்தன. ஆனாலும் அக்பர் அலட்டிக் கொள்ளவில்லை. நான் தீன் ஹிலாகி மதத்திற்கு மாறிவிட்டேன், மற்றவர்களுக்கும் பிடித்தால் இந்த மதத்திற்கு மாறலாம் என்று அறிவித்தார். ஆனால் யாரும் கட்டாயத்தின் பேரில் மாற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அறிவித்தார். தீன் ஹிலாகிக்கு உண்மையின் மதம் என விளக்கமும் கொடுத்தார் அக்பர். ஹிந்து, கிறிஸ்தவம், இஸ்லாம் ஆகியவற்றில் உள்ள பல நல்ல விஷயங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது இந்த மதம். மேலும் ஜெயின், சமணம் உள்ளிட்ட மதங்களில் இருந்தும் சில கொள்கைகள் இந்த மதத்தில் இணைக்கப்பட்டன. அக்பர் தீன் ஹிலாயி தான் பின்பற்ற வேண்டும் என்று யாரையும் கட்டாயப்படுத்தாததால் இந்த மதம் பெரும்பாலானவர்களிடம் பரவவில்லை. வரலாற்று அறிஞர்களின் கூற்றுப்படி அக்பரின் காலத்திலேயே சுமார் 50 பேர்தான் இந்த மதத்தை ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. அக்பருக்கு 3 மகன்கள் பிறந்த போதும் மூவரும் மதுவிற்கு அடிமையாகியிருந்தனர். இதனால் முகலாய சாம்ராஜ்யத்தின் வருங்காலத்தை பற்றி எண்ணமே இல்லாமல் உல்லாசமாக சுற்றி திரிந்தனர். அளவுக்கு அதிகமான மது பழக்கத்தால் ஜஹாங்கீரை தவிர்த்து மற்ற 2 மகன்களும் சொற்ப வயதில் உயிரிழந்தனர். ஜஹாங்கீரும் யார் பேச்சையும் கேட்காமல், பெரியவர்களை மதிக்காமல், தந்தை அக்பருக்கும் அடிபணியாமல் இருந்தார். அவரை திருத்துவதற்கு அக்பர் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வீணானதால் மனம் நொந்து போனார் அக்பர். வாழ்நாளில் தோல்வியை சந்தித்திராத அக்பர் முதன்முறையாக மகனிடம் தோற்றுவிடுவோமோ என பயந்தார். மகனை பற்றிய கவலைகளால் அக்பரது உடல்நிலையும் பாதிக்கப்பட்டது. அப்போதுதான் அக்பருக்கு அவருடன் இருந்த அறிஞர்கள் யோசனை ஒன்றை தெரிவித்தனர். அதாவது, பாசத்தை பாசத்தால் அடிப்பது. குடிகாரராக சுற்றித் திரியும் ஜஹாங்கீருக்கு பதில் அவரது மகன் குஸ்ராவை அடுத்த இளவரசராக நியமிக்கும்படி அக்பரிடம் அமைச்சர்களும் அறிஞர்களும் எடுத்துரைத்தனர். 17 வயது நிரம்பியிருந்த குஸ்ராவும் இளமைக்கால அக்பரை போல் திறமைசாலியாகவும் மக்களிடம் நன்மதிப்பையும் பெற்றிருந்தார். இந்த தகவலை கேட்டதும் பதறிப்போனார் ஜஹாங்கீர். சொந்த மகனே தனக்கு எதிரியாவார் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை. அப்போது தனது தவறை உணர்ந்து ஜஹாங்கீர் அக்பரிடம் மன்னிப்பு கேட்டதால் அவரை மன்னித்து ஜஹாங்கீரை அடுத்த இளவரசர் என அறிவித்தார். இதன் பின்னர் முழுவதும் குடியை நிறுத்தவில்லை என்றாலும் ஒரு இளவரசனுக்கு உரிய தகுதிகளுடன் வாழத் தொடங்கினார் ஜஹாங்கீர். ஆனால் அக்பரின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே வந்தது. படுத்த படுக்கையாக இருந்த அவர் 1606 தேதி இரவில் திடீரென கண்விழித்து ஜஹாங்கீரை அழைத்தார். அவர் வந்ததும் அடுத்த அரசராக அவரை நியமிப்பதற்கான அடையாள சின்னங்களை வழங்க செய்தார். அதற்கு அடுத்த சில தினங்களிலேயே உடல்நலக் குறைவால் மறைந்தார் அக்பர். அப்போது அவருக்கு வயது 63. அவரது இறுதிச் சடங்குகள் ஆக்ராவிற்கு அருகில் சிக்காந்தரா என்ற இடத்தில் செய்யப்பட்டன. சில நாட்கள் காலியாக இருந்த முகலாய சாம்ராஜ்யத்தின் அரியாசனத்தில் வந்து அமர்ந்தார் நூருதீன் சலீம் ஜஹாங்கீர். அக்பரின் ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட வரி மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் இன்றைக்கு உள்ள ஆட்சியாளர்களுக்கும் முன் உதாரணமாக உள்ளன. அவரது ஆட்சி காலத்தில் நகரமயமாக்கல் விரைவாக நடைபெற்றது. அக்பரின் காலத்தில் மட்டுமே சுமார் 4000 நகரங்கள் உருவாக்கப்பட்டன. அதாவது, அவரது ஆட்சி காலத்தில் உலகிலேயே இந்தியாவில்தான் அதிக நகரங்கள் இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். அத்துடன் டெல்லியும் ஆக்ராவும் உலகின் பணக்கார நகரங்களாக விளங்கியது.
பாபரை போல ஆரம்ப காலத்தில் அக்பர் தோல்விகளையும் அவமானங்களையும் எதிர்கொண்டதில்லை. அவர் ஜஹாங்கீரை போல போதை பழக்கத்திற்கும் அடிமையானவர் அல்ல. ஷாஜஹானை போல் பெற்ற மகனாலேயே சிறை வைக்கப்பட்டு சித்திரவதையை அனுபவித்ததில்லை. அவுரங்கசீப்பை போல் முகலாய தேசம் முழுவதும் இஸ்லாமிய நாடாக வேண்டும் என மதவெறி பிடித்தும் அலையவில்லை. இதனால்தான் 300 ஆண்டுகளாக இந்தியாவை ஆட்சி செய்த முகலாய மன்னர்களில் தலை சிறந்தவராக கருதப்படுகிறார் ஜலாலுதீன் முகமது அக்பர்.